நமது ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவோ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அந்த தலைப்புக்குள்ளே போயிடலாம். நம்ம வருஷா வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து மகிழ்வித்து மகிழ் என்ற அடிப்படையில் போன வருஷம் ஒரு 27 பேருக்கு விநாயகர் கொடுத்தோம். அந்த வகையில் ஒருவேளை விநாயகர் மேலே உங்களுக்கு ஒரு அன்பு இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வருஷம் ஏன்னா போன வருஷம் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டோமோன்னு எனக்கே கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 51 பேருக்கு, இதை நம்மளுடைய வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்கன்னா, 51 பேருக்கு அன்புக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த விநாயகர் சதுர்த்தியில் பூஜை செய்த விநாயகரை அன்புக்காக உங்களுக்கு கொடுக்க போகிறோம், சரிங்களா? அப்போ வேணும்னு ஆசைப்பட்றவங்க தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். பக்கத்தில் தான் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரில் இருக்கீங்கன்னா, முன்னனுமதி பெற்று ஃபஸ்ட்டே நீங்கள் புக்கிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு முன்னனுமதி பெற்று நேராக வந்து வாங்கிக்கோங்க. இந்த டன்சோலா போட்டு அனுப்புங்க, இந்த ராப்பிடோவில் போட்டு அனுப்புங்க, இல்லை கொரியரில் போட்டு அனுப்புங்கன்னு சொல்கிறத நாங்களே விரும்புறதில்லை. ஏன் விரும்புறதில்லைனா, இதுக்கு பெரிய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அதை விட நீங்கள் நேராக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு அன்புக்காக நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கும் மனசில் சந்தோஷமாக இருக்கும், சரிங்களா? அப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக முன்னனுமதி பெற்று நேராகவே வந்து வாங்கிட்டு போயிருங்க. இல்லைங்க, என்னால் வரவே முடியாது, நான் ரொம்ப தூரமாக இருக்கேன், திருச்சியும் சென்னையும் தூரன்றது மட்டும் தயவு செஞ்சு அந்த போஸ்டல் சர்வீசஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முறையான போஸ்டல் கட்டணங்கள் செலுத்துனீங்கன்னா மட்டும்தான் நம்ம அனுப்பிச்சு தருவோம் அன்பர்களே. அதை வாங்கி அந்த பூஜைகள் எப்படி எப்படி பண்ணணுங்கிறதையும் நம்ம உங்களுக்கு அதில் நான் கையால் எழுதி அனுப்பிச்சி விட்டுறேன். அதை நீங்கள் பார்த்து அதை பயனடைஞ்சிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லபடியாக பூஜை பண்ணி சந்தோஷமாக இருங்க. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து. அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நம்ம வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தியிலிருந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த இதில் வரக்கூடிய இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய பெயர்ச்சிகளும் சரி, சனி பெயர்ச்சியாக இருக்கலாம், ராகுகேது பெயர்ச்சியாக இருக்கலாம், குரு பெயர்ச்சியாக இருக்கலாம், இதோட தன்மைகளில் வரும்பொழுது இப்போ நம்மளுடைய தன்மைகள் லைக் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம விநாயகர் அப்படின்னாலே இவர் யார், இவர் தான் முதல் கடவுள். எனினும் கிரகங்கள் ரீதியாக நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, அவர் வந்து கேதுக்கு வந்து மிகப்பெரிய பிரீதி வந்து விநாயகர். அப்படிங்கும்போது கேது எங்கே வர்றார், காலபுருஷ தத்துவத்தின் 6 ராசியான நம்மளுடைய இவங்க இதுக்கு வந்துடுறார், எங்கே நம்மளோட கன்னி ராசிக்கு வந்துடுறார். அப்போது இதனால் என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகு கேது இதில் இதனால் நீங்கள் நடக்கும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அப்போது மிகப்பெரிய நோய்கள் இருந்தாலும் இதுக்கெல்லாம் நோயே கிடையாதுங்க, இதுக்கெல்லாம் கண்டே பிடிக்க முடியாதுங்கன்னு சொல்லக்கூடிய நோய்களுக்கு கூட இந்த நேரத்தில் விஞ்ஞானத்து மூலமாகவும் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்க போகுது. அப்போது நம்ம சமூகம் நல்லா இருக்கணுங்கிறதும் பக்தியே, நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம உலகம் நல்லா இருக்கணும், நம்ம கூட இருக்கக்கூடிய அரசர்கள், அரசர்கள்ன்றது இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் வச்சுக்கலாம், நம்மளோட இவங்களாக வச்சுக்கலாம், யார் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்க போகிறோம் அவங்களும் நல்லா இருந்தால் தான் நம்ம நானும் நல்லா இருக்கும்ல. ஸோ அப்படிங்கும்போது இப்போ இதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்போ நம்மளுடைய ஸ்ரீ தாந்திரிக அஸ்ட்ராலஜி நேர்கள் அவங்களை பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி, பட் உலகம் நல்லா இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ தான் நாடும் நல்லா இருக்கும்ன்ற அடிப்படையில் 2 அருகம்புல் கட்டு எடுத்துக்கணும். இது ஒரு கட்டு வந்து உங்களோட நன்மைக்காகவும், இன்னொரு கட்டு வந்து நம்ம சமூகம் நல்லா இருக்கணுங்கிற அமைப்புக்காகவும் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு 2 கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 16 முறை ஓம் வக்கரதுண்டாயகும் ஸ்வஹா, ஓம் வக்கரதுண்டாயகும் ஸ்வஹா, ஓம் வக்கரதுண்டாயகும் ஸ்வஹான்னு மனசார நினச்சி நீங்கள் விநாயகர் சதுர்த்தியில் என்னென்ன பூஜைகள் செய்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா, 2 கையில் 2 அருகம்புல் கட்டு இருக்கிறத மனசார உட்காந்து ஜபம் பண்ணுங்கள். மினிமம் 16 தடவை. நான் நல்லா எல்லாருமே நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 108 தடவை மனசார ஜபம் பண்ணிக்கோங்க. அப்போ கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு இதை வந்து சின்முத்திரையை அணிந்து இந்த இடத்துல வச்சுக்கிறதும் விசேஷம். இல்லைங்க, நான் வெறும்னு அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, கண்ணை மூடிட்டு இந்த கட்டை இப்படி வச்சுட்டு மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நினச்சி வச்சுட்டு சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு ஓம் மக்கரதுண்டாயகும் ஸ்வஹா, ஓம் மக்கரதுண்டாயகும் ஸ்வஹா, ஓம் மக்கரதுண்டாயகும் ஸ்வஹான்னு மனசார கும்பிடுங்க. இது அகமந்திரமாக ஜபம் பண்ணுங்கள். இதை புறமந்திரமாக ஜபம் பண்ணுற மந்திரம் கிடையாது. அகமந்திரம்னா என்ன? அகமந்திரம் என்பது மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணக்கூடிய மந்திரங்கள் தான் அகமந்திரங்கள். அகமந்திரங்கள் நீங்கள் ஜபம் செய்ய செய்ய என்னாகும்னா, வாய் லிப்ஸு கூட ஆட்டாமல் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வக்கரதுண்டாயகனை பார்த்தீங்கன்னா அதர்வண வேதம்னு ஒன்று உண்டு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதத்தில் அதர்வண வேதத்தில் அதில் சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் என்னென்னா, 64 கணபதிகள் உண்டுன்னு சொல்லப்படுது. இந்த 64 கணபதியில் வந்து திடீர் அதிருஷ்டத்தையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல தடைகளையும் விளக்கக்கூடிய கணபத்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வக்கரதுண்டாய கணபதி. அப்போ அந்த வக்கரதுண்டாய கணபதியோட மந்திரத்தை நீங்கள் மனதுக்குள் ஜபம் செய்ய 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 என்னாகும்னா, உடல் சீராகும்.
உடல் சீராகும்னா என்ன? உங்கள் உடம்புக்குள்ளே வந்து சக்கரங்கள் இருக்குது. இதைத்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸில் இருக்க டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கிளான்ஸ் அந்த கிளான்ஸ் பிட்யூட்ரி கிளான்ஸ் அந்த கிளான்ஸ் இந்த கிளான்ஸ்லாம் சொல்கிறதெல்லாம் காரணம். இதைத்தான் அந்த காலங்களில் ரிஷிகளும் மா முனிவர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மனதுக்குள்ளேயே ஜபம் செய்யும் போது உங்கள் சக்கரங்கள் நேராகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஜபங்களை நீங்கள் செய்யும் பொழுது அண்டத்தில் இருக்கும் ஈசனை நீங்கள் பிண்டத்தில் உணர்வீர்கள். அப்போது ஈசன்னு சொன்னோம்னா ஈசன் சொல்கிறது பரம்பொருள். அப்போ நீங்கள் விநாயகப் பெருமானை மனசார நினச்சிட்டு நீங்கள் பண்ணும் பொழுது அதுக்கான பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய பிளானட்ஸ்னாலையும் அதனால் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள்னாலையும் உங்கள் காலச்சக்கரங்கள் காரணமாக உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தீங்கனாலும் இந்த மந்திரத்தை மனதார நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது விடாமல் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? போன விநாயகர் சதுர்த்தியில் சொல்லிவிட்டு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தேன், தாந்திரிக ரீதியாக சொல்லிக் கொடுத்தேன். இந்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளே நீங்கள் எல்லாம் எனக்கு கால் பண்ணுவீங்கன்னு எனக்கு யூ பிலீவ் மீ ஆர் நாட், ஒரு 500 to 1000 பீப்புள் ஹவ் கால்ட் அஸ். அப்போ அவங்க சொன்னது இந்த இதெல்லாம் எங்களுக்கு ஜெயிச்சிச்சின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த இதில் நான் சொல்லிக் கொடுக்குற பிரயோகமும் உங்களுக்கு ஜெயிக்கும், தாந்திரிக பிரயோகம். விடாமல் இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து டெய்லி ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு, நம்மளுடைய சமூகம் நம்மளா சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனசார நினச்சிட்டு நீங்கள் பண்ணும் பொழுது கடவுள் வந்து கண்டிப்பாக விநாயகப் பெருமான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உறுதியாக கொடுப்பார். இதோடு சேர்த்து இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு டெய்லி செஞ்சுட்டே வாங்க, செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இதோடு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வாய்ப்புகள் ஏற்படுறவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு யானை இருந்தால் அங்கே யானைக்கு போய் யானை பாகன்ட்ட கேளுங்கள், இந்த உங்கள் யானைக்கு என்ன பிடிக்கும்னு கேளுங்க. சில யானைக்கு கேக்கு பிடிக்கும், சில யானைக்கு தண்ணி குடிக்க பிடிக்கும், சில யானைக்கு சில ஆரேட்டட் ட்ரிங்க்ஸ் பிடிக்கும். ஆரேட்டட் ட்ரிங்க்ஸ்னால் அந்த பிராண்டு பேர் சொல்ல வேணாமேன்றதுனால நான் சொல்லலை. நல்லா பாட்டில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து சில இதுக்கு யானைக்கு பிடிக்கும், சில யானைக்கு வேறு விஷயங்கள் பிடிக்கும். அவங்க பாகன்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதை சந்தோஷமாக அதுக்கிட்ட போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு தண்ணி எடுத்துகிட்டு போங்க, தண்ணி நார்மல் மினரல் வாட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு யானைக்கு கொடுத்துட்டு எனக்கு திருப்பி தெளிக்க சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது பேர் நமஸ்கார முத்திரைன்னு பேர். இந்த நமஸ்கார முத்திரையை என்ன பண்ணுங்கன்னா, மார்பகத்துக்கு சென்டர் பாயிண்ட், அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நிப்பிள்லேருந்து தொட்டிங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் ஒரு இடத்துல பாயிண்ட் வந்து நிற்கும். அந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா, இந்த ரெண்டு கட்டை விரலை எடுத்து இந்த மாதிரி இந்த முத்திரையை வச்சுருங்க. இதை நீங்கள் வைக்கும்பொழுது இது பேர் என்னென்னா அநாகத சக்கரங்கள்னு பேர், இந்த இடம் பேர். சரிங்களா? இதை தான் ஹிருதயம்னு சொல்லுவாங்க. இந்த அநாகத சக்கரத்தோட அந்த சென்டர் பாயிண்ட்டை தொட்டுட்டு இந்த முத்திரையை நீங்கள் வச்சுட்டு இப்படி வச்சுட்டு மனசார கும்பிடுங்க. ஓம் மக்கரத்துண்டாயகும் சுகா, ஓம் மக்கரத்துண்டாயகும் சுகா, ஓம் மக்கரத்துண்டாயகும் சுகான்னு மனசார நீங்கள் விநாயகப் பெருமானாக நினைத்து அந்த யானையை நினைங்க. அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, சல்ப்புன்னு அடிக்கும், மூஞ்சில் அடிக்கும். இது பேர் கஜ தீட்சைன்னு பேர். அந்த காலங்களில் கிராமங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீதியில் யானை நடந்து வரும், வீட்டில் இருக்க பொருளெல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அந்த யானை என்ன பண்ணுன்னா தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி கொடுத்தோன்னா அந்த வீட்டுக்குள்ளே சொல்ப்னு அடிக்கும். இதை ஒரு ஹேபிட்டாகவே யானை பாகன்கள் செய்வாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது பண்ணும்பொழுது அந்த யானையோட தன்மை என்ன அப்படின்னா, அதோட எச்சலோடு சேர்ந்து அந்த நீர் அடிக்கும்போது இன்றைக்கும் அந்த நம்பிக்கை உண்டு, அதோட திருஷ்டி போகுங்கிறதுனால தான் சில பேர் இந்த யானை முடியில் மோதிரம்லாம் கூட போட்டிருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அது காரணம் என்னென்னா, இந்த கந்திருஷ்டி ஜாஸ்தி இருக்கவங்களாம் இந்த மாதிரி விஷயங்கள் அணியறதும் காரணம் என்னென்னா, அந்த யானைக்கு அவ்வளோ சக்தி உண்டு. சரிங்களா? அப்போது இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுதும் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணரலாம் நண்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இதே மாதிரி கொடுத்துருக்கோம் நண்பர்களே. மற்றும் ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.